Hi friends, welcome to my channel Homemakers Ideas. In this video, we will see DIYs and tips. Now, we will decorate this plate. இந்த டிஐ வந்து பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா இது செஞ்சிட்டு விளக்கேத்தி வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மங்களகரமா இருக்க மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்க இந்த மாதிரி டேப் வச்சு ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு அதுல வந்து இந்த மாதிரி கேண்டில் லைட் கூட வைக்கலாம் இல்லனா நம்ம விளக்கே கூட நம்ம அதுல ஏத்தி வைக்கலாம் இது வந்து மெயின் டோர் பக்கத்துல இல்லனா ஹால்ல ஈவன் பூஜா ரூம்ல கூட நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கேத்தி வைக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஃபெஸ்டிவல் டைம்ல இல்ல ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து நம்ம இந்த மாதிரி விளக்கேத்தி வைக்கும்போது வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி இது சாஞ்சிரும்ன்ற பயம் கூட கிடையாது சோ நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிஐவி பார்க்கலாம் இது வந்து அகர்பத்தி பாக்ஸ் தான் இது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால நான் இந்த பாக்ஸ் எடுத்துக்கேன் सपोज உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இல்ல அப்படினா நீங்க தெர்மாகோல் எடுத்துக்கலாம் இல்லனா கார்ட்போர்டு அட்டை கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எந்த ஷேப் எந்த எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பெருசுல எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் வந்து ஒன் டைம் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு மறுபடியும் ஒரு தடவை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது பிளெயினா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் இதே மாதிரியே நீங்க வந்து தெர்மாகோல்லையும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இது ஃபுல்லா நல்லா ட்ரை ஆயிட்டது இப்போ நம்ம அதுல என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து எம்சில் இதுல வந்து black white இல்லனா grey colorல ரெண்டு இது இருக்கும் அந்த ரெண்டையும் நம்ம வந்து நல்லா mix பண்ணனும் first அதை mix பண்ணிக்கலாம் அது ரெண்டும் நல்லா mix பண்ணிட்டு இப்படி கையில வச்சு நம்ம தேய்க்கும்போது நல்ல thread மாதிரி நீட்டமா வரும் இத வச்சு நம்ம வந்து என்ன letters எதனா எழுத வேண்டியது இருந்தா எழுதலாம் இல்லனா என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுல வந்து welcome சொல்லிட்டு எழுத போறேன் நீங்க வந்து உங்களோட வீட்டோட பேரோ இல்ல டோர் நம்பர் இந்த மாதிரி எழுதி கூட நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து மெயின் டோருக்கு முன்னாடி வைக்கலாம் இது வந்து கலண்டருமோ விழுந்துருமோன்ற பயம் எதுவும் கிடையாது இது நல்லா ஒட்டிக்கும் இப்போ அது மேல வந்து நீங்க எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா பிரஸ் பண்ணி விட்டா போதும் முடிச்சுட்டு இப்போ பக்கத்தில் அந்த கேப்லையும் ஃபில் பண்ணுறதுக்காக ஃப்ளவர் டிசைன் லீஃப் டிசைன் இந்த மாதிரிலாம் நான் வந்து போட்டுக்க இப்போ ஃபுல்லா முடிச்சாச்சு இதுல வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வச்சு நம்ம நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் லெட்டர் மேல மட்டும் பண்ணணும் ஏன்னா கீழே வந்து லைட் கலர் கொடுத்துருக்கறனால அது வந்து படாம கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மெயின் டோரில் கூட மாட்டலாம் இல்லைன்னா டோருக்கு பக்கத்தில் இருக்கிற வாலில் மாட்டி வச்சாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நான் வந்து டோரில் தான் மாட்டியிருக்கேன் இந்த லாக்குக்கு மேலே இருக்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டிஐவை பார்க்கலாம் இதில் வந்து சாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன்னா இதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் பாட்டில் கிரீன் கலர் தான் எடுத்திருக்கேன்
பாருங்கள் இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ட்ரை ஆகிட்டுது. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து டெக்கரேட்டிவ் பீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஐஒய், உங்ககிட்ட இந்த மாதிரி மாவு ஜல்லிப்போம் இல்லைங்களா, அந்த ஜல்லடை அதெல்லாம் வந்து சப்போஸ் சில சமயத்தில் வந்து அது வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா, அதை பழசு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிஐஒயாக கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அதில் ஜஸ்ட் நான் மேலே மட்டும் த்ரெட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹேங் பண்ணிவிட்டேன். அதில் நீங்கள் பொம்மை இல்லைன்னா அந்த மாதிரி பாட்டில் வச்சுட்டு பிளான்ட் எல்லாம் கூட வைக்கலாம். இதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஐஒய், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வுட் போர்டு இருந்துச்சு. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் நாலு கார்னர்லேயும் வந்து ஹோல் பண்ணிவிட்டு த்ரெட் போட்டு இந்த மாதிரி கட்டிட்டு வாலில் ஹேங் பண்ணியாச்சு. சைடில் மட்டும் அக்ரைல் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் அதில் மணி பிளான்ட்டு புத்தா இதெல்லாம் வச்சு வைக்கும்போது டைனிங் ஹாலில் இல்லைன்னா ஹாலெலாம் வைக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த டிப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டேபிள் டாப் கிரைண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது 500 ரூபீஸ் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதை நம்ம கொடுக்காம அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும். பாருங்கள் இப்போ அந்த ட்ரம்மை வந்து நான் மாவு எடுத்து வைக்கிற பாத்திரமாக நான் யூஸ் பண்ணுறேன். அது கீழே ஸ்டோன் இருக்கிறதுனால மாவு என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஓவராக புளிக்காமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து வருது. அதனால் வந்து இதை வந்து அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள் கிரைண்டரில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இது தான். இதில் இருக்கிற ஸ்டோன் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதை நான் இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வந்து நான் சின்ன சைஸ் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் பெரிய சைஸ் ரோல் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இதனோட வெயிட் வந்து 2 kg பக்கமாக இருக்கும். அதனால் வந்து சாஞ்சிருன்ற பயம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் கூட வந்து நான் வந்து இஞ்சி தட்டுற பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் தட்டிக்கிறதுக்கு ஏலக்காயெலாம் நசுக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரீயூஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைஃப் எல்லாம் கூட வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். இன்னொரு டிப், இந்த மாதிரி வெண்டைக்காயெலாம் வாங்கிட்டு வரும்போது பொரியலுக்கு சாம்பாருக்கு வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதை வந்து பேலன்ஸ் இருக்குது. அந்த கொஞ்சத்தை மட்டும் நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வைக்கும்போது ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மேலே காம்பு பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 4-6 டேஸ் வரைக்கும் வந்து அது வந்து நான் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி வாங்கிட்டு வந்தீங்களோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ நான் இதை வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இதை வந்து பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறமே நான் எடுத்த வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் 4 டேஸ்க்கு அப்புறம் கூட இதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 டேஸ் வரைக்கும் கூட இது வந்து இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு இது நல்ல மெத்தடு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.